Velicham TV உடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும் என்று தத்துவார்த்த ரீதியாக கவிதை மழையில் தமிழகத்தின் அனைத்த கவிஞர் கண்ணதாசனுக்கு இன்று 92வது பிறந்த நாள். அன்னாரின் நினைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வண்ணம் தமிழக அரசின் சார்பில் இன்னைக்கு அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அவங்களுக்கு கவர்னரை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு எந்த அளவுக்கு ஆழமாக மக்கள் பணியாற்றி கொண்டு இருக்குது என்பதை செல்லும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதுவரைக்கும் சென்ற எந்த இடத்துலையும் கூட இந்த தவறு நாங்கள் செஞ்சிருக்கோம்னு அவர் சொல்லலை. அதே நேரத்தில் ஸ்வச் பாரத் போன்ற திட்டங்கள், தூய்மை பாரதம் போன்ற திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக அவர் வந்து அதிகாரிகள் அளவில் ரெவ்யூ எடுக்கிறதும் இல்லை, செய்திகளை அவர்கள் மூலமாக சொல்லுவதும் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் திராவிட முன்னேற்ற கழகம் தேவையில்லாமல் அங்கே நின்றுக்கிட்டு கருப்பு கொடி காட்டுறது, ஆர்ப்பாட்டம் செய்கிறது, இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாகவும் சரி கிடையாது, தார்மீக ரீதியாகவும் சரி கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய விசிட்ஸ் வந்து தமிழக அரசின் பணிகளை மேலும் வலுப்படுத்துறது மாதிரி தான் இருக்கே தவிர, ஒரு கவர்னர் என்பவர் ராஜ்பவனுக்குள்ளே தான் இருக்கணும், அங்கே இருந்துக்கிட்டு அவங்க வந்து வேலை செய்யணும்னு சொல்கிற கருத்து மிக மிக தவறான கருத்து. எங்களுக்கு அதில் எந்த கருத்தொற்றுமே எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தின்படி என்ன அவருக்கு கடமைகள் என்று தரப்பட்டிருக்கிறதோ அதை தான் செய்கிறாரு. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா நாமினேட் பண்ணப்பட்டவரா என்பது வந்து அரசியல் நிர்ணய சட்டத்தில் தெளிவாக சொல்லிடு. நம்ம வழியில் ஆட்சி தான் நடத்துகிறோம் சொல்லலை இல்லைங்க. இங்கே பாருங்கள், சென்னாரெட்டி அவர்களுடைய எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு பொருந்தாது. இந்த எந்த நேரத்துலையும் வந்து சென்னாரெட்டி அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் தெருவில் நின்று அரசாங்கத்துறை திட்டங்களை மக்களில் கொண்டு போகிற வேலையை செய்யலை. அவர் செய்தது வேறு, அதற்காக அம்மா அவர்களை எதிர்த்தார்கள். இந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து அரசாங்கத்தை பற்றி எதுவுமே நெகட்டிவாக சொல்லாமல் கவர்னர் அவர்கள் அந்தந்த இடங்களில் போய் வந்து மக்கள் பணியாற்றும் விதத்தை கவனித்து எங்களை ஊக்கப்படுத்துகிறார். அதுக்கு வந்து எந்த தவறும் கிடையாது நினைக்கிறேன்.